நண்பர்களே வணக்கம். நம்ம சரவண ஐயா கேள்வி கேட்டார், பாருங்கள் ஐயா, தியானம்னா என்னங்க, தியானம் ஏன் செய்யணும், தியானத்தோட பயன் என்ன, தியானத்தோட இயலாமை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரவண ஐயா பதில் சொல்கிறார், இந்த தியானங்கிறது மனசுக்கு ஒரு ஓர்மை, அதாவது கான்சன்ட்ரேஷன் ஏற்படுத்த பயிற்சி முறை தான் அது. இப்படி ஒரு கான்சன்ட்ரேஷன் ஏற்பட்ட மனசனால் நம்ம எந்த வேலை செய்கிறோமோ அந்த வேலையாகவே நம்ம மனசு கூட அப்படியே மாறிடுது. இப்போ நம்ம ஒரு செயலில் ஈடுபடுறப்ப நம்மளோட மனசு வந்து அந்த ஒரு செயலில் மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையில்லாத படத்தை பற்றி நினச்சிக்கிட்டு அந்த செயலை முழுமையாக செய்ய முடியாமல் மனசை அலைய பாய்ஞ்சிக்கிட்டே இருக்கிறனால தான் நம்மளால் எந்த ஒரு செயலையும் முழுமையாக செய்ய முடிய மாட்டேங்குது. செயலை முழுமையாக செயல்படுறதுக்கு இந்த ஓர்முடைய மனம் தேவைப்படுது. மன ஓர்மை ஏற்பட்டு செய்யக்கூடிய செயல் எல்லாமே பன்முகத்தன்மை இல்லாமல் கான்சன்ட்ரேஷனுடைய அந்த செயலாகவே அப்படியே மாறி போயிடுது. இப்படி செயலை முழு கவனத்தோடு விழிப்போடு செய்கிறதுக்கான மன ஓர்மை பயிற்சி முறை தான் இந்த தியானம்னு கூட நம்ம சொல்கிறோம். நம்மளோட புற வாழ்க்கை முழுசுமே செயல்களால் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. நம்மளோட வாழ்வில் வந்து நல்ல முறையில் முழு கவனத்தோடு செயலில் ஈடுபடுறதால் மட்டுமே வாழ்க்கை வளம் எல்லாத்தையுமே நம்ம பெறக்கூட முடியுது. முழு கவனத்தோட செயலில் ஈடுபடுறவங்கள தான் நம்ம கர்ம யோகின்னு கூட சொல்கிறோம். அதாவது எந்த செயலை செய்கிறோமோ அதுவாகவே நம்ம மாறிடுறது தான் இந்த இடத்துல. புற வாழ்வில் உயர்வடைகிறதுக்கு, நல்ல வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுக்கு, தொழில்துறையில் நல்லா முன்னேற்றம் அடையிறதுக்கு அப்படின்னு எல்லாத்துக்குமே முழுமையான கவனத்தோட செயலை செய்கிறது மூலம் மட்டும்தான் நம்ம உயர்வடையக்கூட முடியுது. நம்மளோட புற வாழ்வில் சிறக்கிறதுக்கு, நிறைவான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நம்மளே செஞ்சுக்கிற ஒரு மன ஓர்மை பயிற்சி முறை தான் இந்த தியானம்னு நம்ம சொல்கிறோம். நம்ம வந்து நம்மளோட நடைமுறை வாழ்க்கையில் தூங்குறப்ப தூங்குறது கிடையாது டோட்டலாக, குளிக்கிறப்ப முழுமையாக குளிக்கிறது கூட கிடையாது, சாப்பிட்றப்ப டோட்டலாக சாப்பிட்றதுல மட்டும் கவனம் இருக்க மாட்டேங்குது. இப்படி எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலையை முழுமையாக நம்ம செய்கிறதில்ல. முழுமையான மன ஒன்றுதல் இல்லாமல் இருக்கிறதுல மட்டும்தான் நிறைவான செயல் நம்மள்கிட்ட இருக்க மாட்டேங்குது. இதுக்காகத்தான் நம்ம எல்லாருமே இன்றைக்கி தியான வகுப்புகள் போய் தியானத்துலலாம் ஈடுபட்டுட்டு வராங்க. இதில் நல்ல முறையில் வெற்றி கூட காண்கிறோம். தியானம் எல்லாமே புற வாழ்வுக்கான செயலுக்காக மட்டுமே இருந்துவிட்டால் இந்த இடத்துல ஒரு பிரச்சனையும் இருக்க மாட்டேங்குது. மாறுதலாக அதே தியானத்தை வச்சுக்கிட்டு மனசை சீரமைக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்துகிறப்ப தான் அங்கே தவறு நடந்து போயிடுது. இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப மிக முக்கியமாக இருக்குது. அதாவது மனசால் மனசை சீரமைக்க முடியாது, ஆனால் அதே மனசால் புறக்காரியங்களை சிறப்பாக செய்கிறதுக்கான திட்டங்களை நம்மளால் உருவாக்க முடியும்னு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நம்மளோட மனசு வந்து அகம்புறம்னு ரெண்டு வகையில் செயல்படுது. புறங்கிறது முழுவதுமாக செயலாளானதாக இருக்குது. நம்மளாக நம்ம மனசை தூண்டி எல்லா புற வேலையிலையும் சிறப்பாக செஞ்சு வாழ்க்கையில் உயர்வடைய வேண்டியதாக இருக்குது. அகத்தை பொறுத்தளவில் அது வந்து நம்ம டோட்டலாக கை வைக்க முடியாத இடமா இருக்குது. நம்மளுக்கு ஏற்படுற எண்ணம், உணர்வு இப்படி எல்லாமே தானாக தான் வருது. அது வந்ததுக்கப்புறமேட்டு தான் நம்மளோட கவனத்துக்கே அதெல்லாம் வருது. எல்லாம் முடிஞ்சு போன நிலையில தான் நம்மளோட எண்ணமும் உணர்வும் கூட நம்மளால் உணரக்கூட முடியுது. முடிஞ்ச நிலையில் இருக்கிற அந்த எண்ணத்தையும் உணர்வுகளையும் தான் அதைத்தான் நம்ம வந்து நான் எப்போவுமே நீடிச்சிருக்கிற எண்ணதான் எண்ணமாகவும் உணர்வாகவும் நினச்சிக்கிட்டு வாழ்க்கை முழுக்க அதை எதிர்த்து போராடிக்கிட்டே இருக்கோம். நம்மளுக்கு அடுத்தது இந்த எண்ணம் தான் வரும், இல்லை இந்த உணர்வு தான் வரும்னு யாரும் ஒன்று அறுதிட்டு சொல்லவே முடியாது. எண்ணமும் உணர்வும் தோன்றியதுக்கு அப்புறமேட்டு தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் உணர்வு வந்தது அப்படிங்கிறத நமக்கு தெரியுது. இப்படி தோன்றி மறைகிற எண்ணமும் உணர்வுகளும் அவரோட ஆயில் பார்த்தோம்னா வெறும் அரை வினாடி தான் இருக்குது. நம்மளாக தான் அது முடிஞ்ச நிலைமையில் உள்ள உணர்வுகளையும் எண்ணங்களையும் நம்மளுக்கு இப்படி ஏற்படலாமான்னு சொல்லி போராடி இந்த மாதிரி அரை வினாடியில் மறைய வேண்டிய உணர்வுகளும் எண்ணத்தையும் அவங்கவுங்க இயல்புக்கு ஏற்றபடி எத்தனை நேரம் நீடித்து போராட முடியுமோ அத்தனை நேரம் போராடி எல்லா மனத்துறத்தையும் அடைஞ்சிக்கிட்டு உடல்நிலையும் பாதிப்படைஞ்சு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் கடைசியில் கடும் குழப்பத்துக்கு நம்ம உள்ளாகிடுறோம். அதனால் இந்த மனசை சீரமைக்கிறதுக்கு எந்த தியானமும் கண்டிப்பாக உதவாது. மனசு வந்து அதுவாக எங்கிறது, மேலும் அது வந்து மனசோட சுய கட்டளையோ பிரார்த்தனையோ இல்லை தியான முயற்சியோ இல்லை பிராணாயமோ இல்லை ஆன்மீக சம்மந்தமான எந்த பயிற்சி முயற்சியோ மனசை சீரமைக்கிறதுக்கு உதவவே உதவாது. இது எல்லாமே இந்த உடல் நலத்துக்கும் புற செயலுக்கும் இருந்தால் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால் தியானங்கிறது புற வாழ்வுக்கு வேணால் தேவை, அகத்துக்கு கிடையாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டோம்னா இந்த தியானமும் கூட சிறப்படையும் வாழ்வும் கூட உயரும். இதனால் இந்த அகம் கூட விடுதலை அடைஞ்சிடும். இப்போ நம்மளால் அகத்தில் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறது தான் அது மூலம் தானாக ஏற்படுறது தான் இந்த அக விடுதலை கூட. புறத்தில் எல்லாமே நம்மளாக தான் செஞ்சாகணும்.
இந்த செயலை வந்து தியானமாக செய்கிறதுனால ஏற்படுறது தான் இந்த கர்மயோகம்னு கூட நம்ம சொல்கிறோம். இந்த அகத்துக்கும் புறத்துக்கும் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே சக்தி தான் செலவாகுது. இப்போ மனசை சீரமைக்கிறதுக்கு எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டதுனால இதுவரைக்கும் இந்த அக போராட்டத்துக்கு செலவான சக்தி இப்போ புற செயலுக்கு அப்படியே மாற்றம் அடைஞ்சிருது. இதனால் புற செயலில் கூட ஒரு ஒழுக்கமும் முழுமையும் நிறைவும் கூட ஏற்பட்டுடுது. நன்றி, வணக்கம்.